தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம். குரு வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பு அம்சம். பிறகு தகப்பனாரே மகா வித்வானாக இருக்கும்போது கூட இன்னொரு வித்வானிடம் பையனை சிஷ்யக்கு விடுவதுதான் அவனை செல்லம் கொடுத்து கெடுக்காமல் நல்ல ஒழுக்கங்களோடு வளரும்படியாக கண்டிப்பு செய்கிறது என்று தெரிந்ததால், யாரானாலும் குரு என்று வித்யாபியாசத்துக்கே ஒருத்தரை வரித்து அவரிடம் போய் குருகுலவாசம் செய்து கல்வி கற்பது, அப்போது பிக்ஷை எடுத்து எளிமையாகவும் வினயத்தையும் கைகொள்வது என்ற வழக்கம் ஏற்பட்டது. இந்த வழக்கம் வந்தபோதுதான் அடியிலிருந்து நுனி வரை சொல்லிக் கொடுக்கும் குருவே பையனுக்கு பிரம்மோபதேசமும் பண்ணி வைப்பது என்று வந்தது. வீட்டில் படிக்கும்போது சுவாதீனம், உறவு, பாசம் ஆகியன கல்வி கற்பது, ஒழுக்கத்துடன் உருவாகுவது ஆகியன இரண்டுக்கும் ஊறு உண்டாக்கக்கூடும். ஆகவே குருகுலவாசம்தான் வித்தையின் வளர்ச்சி, வித்யார்த்தியின் வளர்ச்சி ஆகிய இரண்டுக்கும் ரொம்ப உகந்தது என்று புரிந்து கொண்டு அதையே நடைமுறையாக்கினார்கள். ஆனாலும் மகான்களான பிதாமார்கள் குருகுலம் நடத்திய போது அவர்களுடைய புத்திரர்களும் அதில் படிப்பதாகவும் திருஷ்டாந்தங்கள் அங்கங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிதா தாமும் கற்றுக் கொடுத்து மற்ற குருமார்களிடம் புத்திரன் கற்று வருவதற்காக அனுப்பி வைத்ததையும் உபனிஷத்துக்களில் பார்க்கிறோம். தங்கள் சந்ததியின் அறிவு விருத்தியாவதிலும் ஆத்ம சுத்தமாவதிலும் அவர்களுக்கு எத்தனை அக்கறை இருந்திருக்கிறது என்பதை நினைத்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. இப்போது பெரும்பாலான தகப்பனார்களுக்கு இந்த இரண்டை பற்றியும் கவலையே இல்லை. எப்படியோ ஓரப்படி பிள்ளை பாஸ்மார்க் நிறைய கத்தை கொண்டு வந்து விட்டால் போதும் என்று எப்படியோ ஓரிப்படி பிள்ளை பர்ஸ் நிறைய கத்தை கொண்டு வந்து விட்டால் போதும் என்ற எண்ணம் தான் இருக்கிறது. எந்த தேசத்துக்கு போய் எப்படி குட்டிச்சுவரானாலும் பரவாயில்லை, எந்த படிப்பு படித்தாலும் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை என்று அனுப்பி விடுகிறார்கள். அல்லது அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று இல்லாமல் பிள்ளையே கத்தரித்து கொண்டு போய்விடுகிறான். பர்சில் சேரும் கத்தையிலும் ஒரு நோட்டு கூட அப்பனிடம் காட்டாமல் அவனே வைத்துக் கொள்கிறான். ஆதியிலோ மகன் சான்றோன் என்று புகழ்பெற்று கேட்க வேண்டும் என்று சின்ன குழந்தையை தியாகமாக பிரம்மோபதேசத்தின் போதே குருவிடம் அர்ப்பணம் செய்தார்கள். பிற்காலத்தில் எப்படியோ மறுபடியும் தகப்பனாரே பிரம்மோபதேசம் செய்வதாய் வந்து தற்போது பழைய வித்யாபியாசம் அடியோடு போய்விட்டாலும் பூணூல் போடுவது என்று ஏதோ ஒரு சாங்கியம் பேருக்கு நடக்கிற போது அப்பாவே பிரம்மோபதேசம் செய்வதாக நடைமுறையில் இருக்கிறது. பூர்வகாலத்தில் தன்னுடைய தகப்பனாரையும் வீட்டையும் விட்டுவிட்டு குருகுலவாசம் என்று இன்னொரு பெரியவரிடம் போய் படிப்பது பையனை நல்ல முறையில் உருவாக்குவதற்கு ரொம்பவும் பிரயோஜனப்படுகிறதென்று தெரிந்தபோது சத்வித்வானாக இருக்கப்பட்ட பிதாமார்கள் கூட தங்களுடைய தந்தை உரிமை வித்வத்தில் யோகியதை இரண்டையும் தியாகம் செய்து இன்னொரு வித்வத் சிரேஷ்டரை கொண்டு பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்வித்து அவரிடமே வித்யாபியாசத்துக்கு விட ஆரம்பித்தார்கள். இதனால்தான் பிரம்மோபதேச சடங்குக்கே உபநயனம் என்று பெயர் ஏற்பட்டது. உபநயனம் என்றால் சமீபத்தில் கொண்டு சேர்ப்பது என்று அர்த்தம். இந்த சடங்கானது ஒரு பையனை குருகுலம் நடத்தும் ஆச்சாரியரிடம் கொண்டு சேர்த்தது என்பதாலேயே இப்படி பெயர். அகத்தில் அப்பாவிடமே பாடம் சொல்லிக் கொள்வதற்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? முதலில் பையனை அவனுடைய பிதா ஆச்சாரியரின் சமீபத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். அப்புறம் ஆசிரியர் அவனை ஈஸ்வரன் சமீபத்தில் கொண்டு சேர்க்கிறார். அது இரண்டாவது உபநயனம் என்று சொல்லலாம். நேராக இப்படி பரத்வ சமீபத்துக்கே கொண்டு சேர்ப்பது கடைசி ஆசிரமத்தில் சந்நியாசம் தரும் குரு அந்த உபநயனத்தின் போது முதல் உபநயனத்தில் போட்ட பூணூல் போய்விடுகிறது. கர்ப்பாதானம் செய்து ஒரு ஜீவனை உண்டு பண்ணி அது பிறந்த பின் ஜாதகர்மம், நாமகர்மம், சௌசம், குடுமி வைப்பது முதலான சம்ஸ்காரங்களை செய்யும் பிதாவே குரு. உபநயனம் செய்து அப்புறம் அத்தியாபனம் செய்விக்கிறவன் ஆச்சாரியன் என்பதாக மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்கியர் ஸ்மிருதி ஆகியவற்றில் சொல்லியிருக்கிறது. அதாவது
இங்கே குரு என்பதோடு நின்று ஆச்சாரியராக ஆகாத அப்பாவுக்கு உபதேசம் வித்யாபோதனை என்பவற்றின் சம்பந்தமே இல்லை. அவர் இக்காலத்து வெறும் அப்பா போலவே இருக்கிறார். இப்படி சொல்வது கூட சரியில்லை. இக்கால அப்பாக்கள் சம்ஸ்காரபூர்வமான கர்ப்பாசானத்திலிருந்து சௌசம் வரையிலான சம்ஸ்காரங்களையும் புத்திரருக்கு பண்ணுவதாக காணோமே. ஒரு குழந்தையை பூணல் போட்டு ஆச்சாரியரோடு அனுப்பும் போது அதற்கு எங்கேயோ யாரகத்துக்கோ போகிறோம் என்ற துக்கம் ஏற்படக்கூடும் அல்லவா? இப்படி கூடாது என்றே ஆச்சாரியரை இவரும் உன் அப்பாதான் என்று நினைக்கும்படியாக அவருக்கும் பிதாவுக்குள்ளதான குரு என்ற பெயரையே கொடுத்து அவருடைய ஆசிரமத்துக்கும் குருகுலம் என்று பெயர் சொல்வதாக ஏற்பட்டிருக்கலாமோ என்னவோ. அடுத்தது தாய் தந்தையர் பெருமை. வித்யாபியாசம் கொடுக்காவிட்டாலும் கூட பிதா என்கிறவன் ஆசாரியனுக்கு மேலே என்று மனுஸ்மிருதியில் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. சம்பளத்துக்கு சொல்லிக் கொடுக்கும் 10 உபாத்தியாயர்களை காட்டிலும் ஆச்சாரியர் உயர்ந்தவர், 100 ஆச்சாரியர்களை காட்டிலும் பிதா உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இடத்திலேயே எல்லாரையும் விட உயர்ந்த சிறப்பிடத்தை அம்மாவுக்கு கொடுத்து 1000 பிதாக்களை காட்டிலும் மாதா உயர்ந்தவள் என்று சொல்லியிருக்கிறது. யாஜ்ஞவல்கியர் காலத்தில் பிதாவோ அவனை விட்டால் அடுத்தபடியாக தமையனாரோதான் உபநயனம் செய்விப்பதாகவும், இவர்கள் இருவரும் இல்லாவிட்டால்தான் வெளி மனுஷர் செய்விக்கிறார் என்றும் தெரிகிறது. இல்லாவிட்டால் என்றால் உயிரோடு இல்லாவிட்டால் மட்டுமில்லை, யோக்கியதை இல்லாவிட்டாலும் இவர்கள் உபநயனம் செய்விக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறது. என்ன யோகியதை? அவன் தனக்கான வேத சாகையை பூரணமாய் அத்தியனம் செய்திருக்க வேண்டும். அதோடு மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அத்தியாபனமும் செய்பவனாக இருக்க வேண்டும். பிராமணனுக்கு தகாத எந்த தொழிலும் செய்பவனாக இருக்கப்படாது. இந்த ஸ்டாண்டர்ட் படி தற்காலத்தில் எந்த அப்பன்காரனாவது பிள்ளைக்கு பூணல் போட குவாலிஃபிகேஷன் இருக்குமா என்பது சந்தேகம்தான். சில ஸ்மிருதிகளில் குரு என்பது பெரியவர்கள் என்று இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பெயராக இருக்கிறது. அப்பா, அண்ணா, தாத்தாக்கள், அப்பா அம்மாவுடன் பிறந்தவர்கள், மாமனார், தேசத்துக்கு ராஜா யாரோ அவர், சகல சத் பிராமணர்கள், இவர்கள் மாத்திரமில்லாமல் அம்மா, பாட்டிகள், ஆச்சாரிய பத்தினி, அத்தை, சித்தி, பெரியம்மா, மாமியார், அக்கா, சப்பத்னி, மாதா, மாற்றாந்தாய் ஆகிய ஸ்திரீகளையும் கூட குருக்கள் என்றே அவற்றில் சொல்லியிருக்கிறது. இப்படி பல குருமார்களை சொன்னாலும் ஜென்மாவை கொடுத்து பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிவிடும் பிதாவையே குறிப்பாக குரு சப்தத்தால் சொல்கின்ற மனு, ஆச்சாரியனும் அறிவை தந்து பிதாவுக்கு சமதையான ஸ்தானம் பெறுவதால் குரு என்று கௌரவிக்கப்பட வேண்டியவன் ஆகிறான் என்கிறான். கௌரவம் என்ற வார்த்தைக்கே குருவுக்கு உரியது என்றுதான் அர்த்தம். தர்மசாஸ்திரங்களையோ அத்தியாத்ம சாஸ்திரங்களையோ தான் என்றில்லாமல் அறிவுக்கு எந்த ஒரு வித்தையை கொடுத்து உபகரிக்கிறவனையுமே குரு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லும் மனு, இப்படி செய்கிறவர்களுக்குள்ளே சத் வித்தையை சம்பூர்த்தியாக கற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியன் பெருமை என்ன சொல்வது என்று வியந்து கேட்கிறார். அடுத்தது வயதில் சிறிய குரு. வயசில் சிறியவனாயிருந்தாலும் தனக்கு கற்பிப்பவனை பெரியவனாக மதிக்க வேண்டும் என்ற கருத்தில் இருந்தே ஆச்சாரியரை பெரியவர் என்று பொருள்படும் குரு என்று சொல்வதாக ஏற்பட்டது என்று தர்மசாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. இதிலிருந்து தன்னை விட வயசில் சிறியவரிடமும் போதனை பெறலாம் என்று தெரிகிறது. அறிவையும் ஆத்ம அபிவிருத்திக்கானதையும் பெறுவதில் வயசில் பெரியவர் சின்னவர் பார்க்கக்கூடாது என்ற உசந்த கொள்கை வெளிப்படுகிறது. இதற்கு மனு ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். ஆங்கிரஸ் மகரிஷியின் புத்திரன் அவருடைய ஆங்கிரசருடைய சகோதரர்களுக்கே வித்யோபதேசம் செய்தார். அப்போது அவர்களை அவர் பிள்ளைகளே என்று கூப்பிட்டாராம். உடனே அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டதாம். தேவர்களிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்களாம். தேவர்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவது சரியில்லை, உங்களுக்கு ஒரு வித்தையை தெரியவில்லை, அதை உங்களுக்குள்ள பிள்ளை உரையாகிறவரிடம் சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள்தான் பாலர்,
அவர் விருத்தர். வயசு நிறைய ஆச்சு, தலை நரைச்சு போச்சு என்பதால் விருத்தராகிவிட முடியாது. நன்றாக வேதத்தை அபியாசம் பண்ணியிருப்பவனே நமக்கு விருத்தன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். எலும்போடு சதை ஒட்டி போன மகா கிழங்களான யோகி சிரேஷ்டர்கள் நித்திய யுவாவான ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியிடம் மௌன பாடம் கேட்டார்கள். ஆலமரத்தின் அடியிலே ஆச்சரியத்தை பாருங்கள், சிஷ்யர்கள் கிழவர்கள் குருவோ யுவா, சிஷ்யர்கள் கிழவர்கள் குருவோ யுவா. அந்த வாலிப ப்ரொஃபசர் எப்படி லெக்சர் கொடுக்கிறார் என்றால் மௌன பாஷையிலாக்கும். அப்படி இருந்தும் அந்த சிஷ்யர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் பொடியாக்கி தீர்ந்து போய்விடுகின்றன என்று ஸ்லோகம் இருக்கிறது. சித்திரம் வடதரேர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்யானம் சிஷ்யாஸ்து சிந்தயம் சிந்தனம் சம்சயா. ஒருவரை பெரியவராக நினைப்பதில் ஐந்து விதம் இருக்கிறது. தளத்தை வைத்து பெரியவராக சிலரை மதிக்கிறோம். பெரிய பிரபு என்றால் உடனே ஒரு மரியாதை தோன்றுவிடுகிறது அல்லவா, இது ஒன்று. வயசில் சின்னவர்களாயிருந்தாலும் மதனி மாமா முறை சித்தப்பா முறை ஆகிறவர்கள் என்று பந்துவத்தில் உள்ள ஸ்தானத்தினால் சிலரை பெரியவர்களாக மதிப்பது இரண்டு. வயசு ரொம்ப வயசானவர் என்றால் யாராயிருந்தாலும் பெரியவர் என்று மரியாதை பண்ணுவது மூன்று. நாலாவதாக மகா யஜ்ஞங்களை செய்தவர் பெரிய அனுஷ்டாதாதா என்றால் வயசை பார்க்காமலேயே பெருமைப்படுவது. ஐந்தாவதாக வித்தையிலே சிறந்த மகா வித்வான் என்பதால் மரியாதை செய்வது. இதை தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இப்படி ஒன்று இரண்டு மூன்று போட்டதில் முதலில் வருவதை விட அடுத்து வருவதே உசந்தது என்று கூறியிருக்கிறது. அதாவது ஐந்தாவதாக வித்தையை வைத்து ஒருத்தரை பெரியவராக கருதி கௌரவிப்பதுதான் எல்லாவற்றிலும் உத்தமமானது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது அன்னை தந்தை ஆசான். ஆச்சாரியன் குரு என்கிற பிதா மாதா என்று இவர்களுக்குள்ளேயே முந்தியவரை விட பிந்தியவர் உசத்தி என்று சில இடங்களில் சொல்லி இருந்தாலும் பொதுவான கருத்து என்ன என்றால் இந்த மூன்று பேரையுமே ஈஸ்வரம்சமாக பாவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான். இதிலே மாதா பிதாக்களை விட ஆச்சாரியனை உசத்தி சொல்வதையும் சில தர்மசாஸ்திர புத்தகங்களில் பார்க்கிறோம். மனுவே கூட ஒருத்தன் மாதிருபக்தியால் இந்த லோகத்தையும் பித்ருபக்தியால் அந்தரிட்ச லோகத்தையும் ஆச்சாரிய பக்தியால் பிரம்மலோகத்தையும் அடைகிறான் என்று சொல்லும்போது ஆச்சாரியனைத்தான் ரொம்பவும் சிறப்பித்திருக்கிறார். இவர்களுக்கு சுஸ்ரூஷை செய்யும் பலனை இப்படி உயர்த்தச் சொல்லி இருப்பது போலவே இவர்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்துவிட்டாலும் கூட மகாபாவம் சம்பவிக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். அத்தியாபகர் சொல்லிக் கொடுத்து திருத்துவது, அருள் சக்தியால் திருத்துவது, மந்திர சக்தியால் சிஷ்யனை வேத சம்ஹாரம் கொண்டு சுத்தி செய்து தத்வாரா அதன் வழியே திருத்துவது என்ற மூன்று தினசு அருள் சக்தியை சாஸ்திரத்துக்குள் கொண்டு வர முடியாது. ஆதலால் சம்ஸ்கிருதிகளில் அதை பற்றிய பிரஸ்தாபம் இல்லை. மற்ற இரண்டை எடுத்துக்கொண்டால் மந்திரோபதேசத்தால் சம்ஸ்காரபூர்வமாக வேத சடங்கினால் சிஷ்யனை பரிசுத்தி பண்ணி அப்புறம் பரிபூர்ணமாக வித்தையையும் போதிக்கிறவரே குரு. சம்சார கிரியை இல்லாமல் முழுக்கவோ ஒரு பகுதியோ வித்தையை மாத்திரம் போதிப்பவர் ஆச்சாரியர் என்பது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம், ஆச்சாரியரே மந்திரபூர்வ சம்ஸ்காரத்தில் இருந்து வேதாந்த போதனையை முடிய எல்லாம் செய்பவர் என்பது. இந்த இரண்டு வித ஆச்சாரியரும் அத்தியாபகர் என்ற பெயர் உண்டு. இவரில் கீழ்பட்டவரே சம்பளத்துக்கு போதிக்கும் உபாத்தியாயர். அடுத்தது உபாத்தியாயர் பெற்ற உயர்வு. ரொம்பவும் பொருத்தமாக வேத சம்பந்தத்தில் உண்டான உபாத்தியாயர் வாத்தியார் என்ற பெயரையே பிற்கால டீச்சர்களுக்கு வைத்து விட்டார்கள். இந்த டீச்சர்கள் சம்பளத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தானே. ஜீவனோபாயத்துக்காக போதிக்காமல் போதிப்பதுதான் நம் ஜீவதர்மம் என்று இருந்த நிஜமான ஆச்சாரியர்கள் குறைந்து குறைந்து உபாத்தியாயர்கள் வளர வளர உபாத்தியாயர் வாத்தியார் என்ற பெயர் இன்பீரியாரிட்டியை குறிப்பதாக இல்லாமல் மதிப்புள்ளதாகவே ஆகிவிட்டது. ஒரிஜினல் மீனிங் போய் வித்தியை போதிக்கும் எவரும் உபாத்தியாயர் என்றாகிவிட்டது. ஆச்சாரியராக இருப்பவரை கூட
உபாத்தியாயர் என்று குறிப்பிடுவதாக ஆகிவிட்டது. இதனால்தான் வேதபோதனையே பரம்பரையாக செய்து வந்த பல வடக்கத்திக்காரர்கள் இன்ஃபீரியாரிட்டி எதுவும் இல்லாமல் தங்கள் பேரோடேயே உபாத்தியாயா என்று சேர்த்து போட்டுக் கொள்கிறார்கள். வங்காளத்தில் முகர்ஜி, சட்டர்ஜி, பானர்ஜி என்று பலர் இருக்கிறார்கள் அல்லவா, இதையே இன்னும் விரித்து சுத்தமாக முகோபாத்யாயா, சதுரோபாத்யாயா, வந்தேயோ பாத்யாயா என்று போட்டுக்கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். முக உபாத்யாயா என்பதில் முகம் என்றாலே வேதம், முகம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் வாயையும் குறிக்கும் என்று தெரிந்திருக்கலாம். வாய் என்பது வார்த்தையை குறிப்பது, வார்த்தை என்றாலே வேத வாக்குதான் என்று கருதி வேதத்துக்கும் முகம் என்று பெயர் வைத்திருக்கிறது. வேதத்தை கற்பிக்கும் உபாத்தியாயரே முக உபாத்தியாயாவான முகர்ஜி. சதுரோபாத்யாயா என்பதில் வரும் சதுர் சட்டர்ஜியில் சட்டர் என்றாகியிருக்கும். சதுர் சதுர்வேதங்களை குறிப்பதுதான். ராமகிருஷ்ண பரஹம்சா ஒரு சட்டோபாத்யாயா குடும்பத்தில் பிறந்தவர்தான். இவருடைய பத்னி ஹோலி மதர் என்கிறார்களே, அந்த அம்மாளுடைய பிறந்தகத்தினார் முகோபாத்யாயர்கள். வந்தியா உபாத்யாயா என்றால் வணக்கத்திற்குரிய வாத்தியார் என்று அர்த்தம். வந்தியா என்பது பந்தியா என்று பெங்காலி வழக்கப்படி ஆகி அதுவும் மாறி மாறி கடைசியிலே டீ போட்டுக்கொண்டு பானர்ஜி ஆகியிருக்கிறது. ஆக உபாத்யாயர் என்பது ரெஸ்பெக்டபிள், மதிப்பிற்குரிய வார்த்தையாகிவிட்டது. பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் கூட மகா பண்டிதர்களுக்கு மகா மகோபாத்யாய என்று பெரிய கௌரவமாக பட்டம் கொடுத்தார்கள் அல்லவா. இந்த பட்டம் வாங்கினவர்களில் பல பேர் மிக உயர்ந்த ஆச்சாரிய லட்சணத்தோடு வருமானத்தை பற்றிய எண்ணமே இல்லாமல் தங்கள் கை காசையும் சொத்தையுமே செலவழித்தும் கூட குருகுலம் நடத்தியவர்கள்.